வணக்கம். இலங்கை செய்திகளின் தொகுப்போடு இணைந்திருக்கும் நான் தனேஷிகாயமரன். முதலில் தலைப்புச் செய்திகள். அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைய வாய்ப்பில்லை, அரசாங்கம் கைவிரிப்பு. செயலாளர்கள் மீது அமைச்சர்கள் அதிருப்தி, புதுவரிடத்தில் அரசு நிர்வாகத்துறையில் அதிரடி மாற்றம். நாட்டை மீட்க ராணுவ ஆட்சி வேண்டும், ஞானசார தேரர் வலியுறுத்து. ஐநா இனி நேரில் களமிறங்கும், கோட்டாவுக்கு எதிர்க்கட்சி எச்சரிக்கை. நாடு அழிய வேண்டும், சஜித் அனுரவை கடுமையாக சாடிய ஜான்ஸ்டன். நைஜீரியாவை இலங்கை நாடுவது மகா தவறு, ஆளும் தரப்பிலிருந்து எதிர்ப்பு குரல். நாட்டு நிலவும் டாலர் நெருக்கடி காரணமாக துறைமுகத்தில் தேங்கியுள்ள அத்தியாவசியப் பொருட்கள் அடங்கிய கொள்கலன்கள் இவ்வாறு முதல் விடுவிக்கப்படும் என வர்த்தகத்துறை அமைச்சர் மந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். வர்த்தகத்துறை அமைச்சர் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், டொலர் நெருக்கடி காரணமாக துறைமுகத்தில் தேங்கியுள்ள அத்தியாவசியப் பொருட்கள் அடங்கிய சுமார் 1000 கொள்கலன்கள் இவ்வாறு முதல் விடுவிக்கப்படும். டொலர் நெருக்கடி காரணமாக அத்தியாவசியப் பொருட்கள் இறக்குமதி சேவையில் பாரிய சவால் நிலை தற்போது தோற்றம் பெற்றுள்ளது. எனவே தேசிய உற்பத்திகளின் வீதம் அதிகரிக்கப்பட்டால் மாத்திரமே அத்தியாவசியப் பொருட்களின் விலை குறைவடையும். தற்போதைய நிலையில் அத்தியாவசியப் பொருட்களின் விலை குறைவடையும் என கருத முடியாது. அத்தியாவசியப் பொருட்களின் விலையை குறைக்காவிடனும் அதிகரிக்காமல் இருப்பதற்கு அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தியுள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். கற்பட்டி குறிஞ்சிப்பட்டி வடக்கு கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட குரகான் சேனையில் சமையல் எரிவாயு அடுப்பு வெடித்ததில் கடையுடன் கூடிய வீடொன்றும் முழுமையாக எரிந்து நாசமாகியுள்ளது. இன்று அதிகாலை இந்த துயரகரமான சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து சம்பவத்தில் உயிர்ச்சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை எனவும், இருவருக்கு சிறிய எரிகாயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். எனினும் சிறிய அளவில் எரிகாயங்கள் ஏற்பட்ட இருவரும் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். நெருக்கடி நிலைமைகளிலிருந்து நாட்டை மீட்க வேண்டுமென்றால் அடுத்த சில ஆண்டுகளுக்கு நாட்டை இராணுவத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதே எனது தனிப்பட்ட நிலைப்பாடாகும் என பொதுபலசேனா அமைப்பின் பொதுச் செயலாளரும் ஒரே நாடு ஒரே சட்டம் தொடர்பான ஜனாதிபதி செயலணியின் தலைவருமான ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்ல, ராணுவ ஆட்சி என கூவிக்கொண்டு ஜனநாயக கதைகளை கூறி வருவோரை சிறையில் அடைக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை சிங்கள பௌத்த நாடு என்பதை ஏற்றுக்கொண்டால் தமிழர்களாலும் ஆட்சியை நடத்த முடியும். நீதி அமைச்சர் பதவியிலிருந்து அலி சப்ரி உடனடியாக நீக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே ஞானசார தேரர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். 2022 ஆண்டின் முற்பகுதியில் அரசு நிர்வாகத்துறையில் பல அதிரடி மாற்றங்கள் ஏற்படும் என உயர்மட்ட வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதன்படி கடந்த 2 ஆண்டுகளில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை எட்டாத சுமார் 40 அரசு நிறுவனங்களின் தலைவர்கள் நீக்கப்பட்டு புதிய தலைவர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். இதில் பல அரசு கூட்டுத்தாபனங்கள் மற்றும் அதிகார சபைகள் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் பல அமைச்சுகளின் செயலாளர்கள் மாற்றப்பட உள்ளனர். அமைச்சுகளின் செயலாளர்களுடன் இணைந்து பணியாற்ற முடியாதுள்ளதாக பல அமைச்சர்கள் ஜனாதிபதியிடம் முறைப்பாடு செய்துள்ளனர். குறிப்பாக 3 அமைச்சுகளின் செயலாளர்களுக்கு எதிராக அதற்கு பொறுப்பான அமைச்சர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கமைய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் செயற்பாடுகளை கருத்தில் கொண்டு தேவையான மாற்றங்களை ஜனாதிபதி மேற்கொள்வார் என உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசாங்கம் இன்று உளவு போர் பற்றி பேசினாலும் நாட்டில் பஞ்சயுத்தம் ஏற்பட்டுள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். தன்னிச்சையான முடிவுகள் காரணமாக நாட்டின் விவசாயத்தை அழித்த அரசாங்கம் வீடு வீடாக எரிவாயு சிலிண்டர் வெடிக்கும் நாடாக இந்நாட்டை மாறியுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். சில அமைச்சர்கள் மக்களுக்கு நிவாரண பொதி கொடுப்போம் என்று தம்பட்டம் அடித்தாலும் மனச்சோர்வு, பணவீக்கம், துக்கம், கண்ணீர் மற்றும் வலி ஆகியவை மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரே நிவாரண பொதி என்று அவர் தெரிவித்தார். 17 வருடங்களுக்கு முன்னர் இயற்கை அனர்த்தமாக வந்த சுனாமி அனர்த்தம் இந்த நாட்டில் ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வை அழித்து விட்டது என தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர், தற்போதைய அரசாங்கம் இயற்கை அனர்த்தத்திற்கு பதிலாக தாங்களே உருவாக்கிய பேரழிவை கொண்டு நாட்டை அழிவுக்கு இட்டு சென்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அன்று இயற்கை சுனாமியில் 1000 கணக்கானோர் உயிரிழந்தனர் என்றும், இன்று புகட்டு சுனாமியால் முழு நாட்டு மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று அம்பாத்தோட்டை மற்றும் அதனைச் சூழவுள்ள சந்தை பகுதிகளுக்கு சென்று மனிதாபிமானத்தின் பயணம் எனும் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்ததோடு இந்நிகழ்வில் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி ஒலித்தொடுவாய் பகுதியில் வெட்டு காயங்களுடன் குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் இன்று மதியம் மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவர் புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான 51 வயது அப்துல் ரசாக் முகமது ஹவ்ஸ் என தெரிய வருகிறது. சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மன்னார் போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர். சடலத்தில் பலத்த வெட்டு காயங்கள் காணப்படுகின்றன. இதேவேளை குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் மன்னார் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளதாக தெரிய வருகிறது. 2022 ஆண்டு மார்ச் மாதம் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் சபை கூட்டத்தொடரை ஆட்சியாளர்கள்
எவ்வாறு சமாளிப்பார்கள் என தெரியவில்லை. உறுப்புரிமை நாடுகள் இம்முறை இலங்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிக் கொண்டிருக்க மாட்டார்கள். நடைமுறைக்கு சாத்தியமான நடவடிக்கையில் அவர்கள் நேரில் களமிறங்குவார்கள் என பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட எதிரணியின் பிரதம கொறடாவான லக்ஷ்மண் கிரியல்ல எம்பி தெரிவிக்கையில், சர்வதேச சமூகத்தின் ஒத்துழைப்பின்றி இலங்கை போன்ற நாடுகளால் முன்னோக்கி பயணிக்க முடியாது. உள்நாட்டு போர் முடிவடைந்த பிறகு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் நான் முக்கியமானதொரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தேன். அதாவது, மண்டேலாவின் வழி, முகாபேயின் வழி என இரண்டு வழிகள் உள்ளன. மண்டேலாவின் வழியை தெரிவு செய்யுமாறு கோரினேன். ஆனால் முகாபேயின் வழியை மஹிந்த ராஜபக்ச தெரிவு செய்தார். இதன் விளைவு என்ன? ஐநா மனித உரிமைகள் சபையில் இலங்கை தொடர்பில் தொடர்ச்சியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 2015 மார்ச் மாதம் இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்கப்படும் என்ற அச்சத்தாலேயே முன்கூட்டியே ஜனாதிபதி தேர்தலை நடத்தி அவர் தோல்வியை சந்தித்தார். தற்போதைய அரசாங்கம் இதே வழியில் தான் பயணிக்கிறது. ஐநா மனித உரிமைகள் சபையில் நாட்டுக்கு தோல்வி ஏற்படுகிறது. சர்வதேச ஒத்துழைப்பு இருந்தால் பல விடயங்களை சாதித்துக் கொள்ளலாம். குறிப்பாக நல்லாட்சியின் போது நாம் அதனை செய்தோம். மின்சார கதிரை அபாயத்திலிருந்து மஹிந்தவை பாதுகாத்தோம் என அவர் மேலும் தெரிவித்தார். ஏனி விற்பனை நிலையங்களை காட்டிலும் சதோச விற்பனை நிலையத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் நிவாரண அடிப்படையில் விநியோகிக்கப்படுவதாக வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். சதோச விற்பனை நிலையம் ஊடாக அரிசி, சீனி உள்ளிட்ட 8 அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய நிவாரண பொதி 1998 ரூபாவிற்கு விநியோகிக்கப்படுகின்றன. நாளை முதல் எதிர்வரும் 31 வரை ஒருவர் 130 பெறுமதியிலான சம்பா அரிசியை 10 அடிப்படையில் பெற்றுக்கொள்ள முடியும். பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரண விலையில் அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்க அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தியுள்ளது. கடந்த 24 மாத்திரம் நாடுதல் ரீதியில் உள்ள அனைத்து சதோச விற்பனை நிலையங்கள் ஊடாக மாத்திரம் 223 பொருட்கள் விநியோகிக்கப்படுகின்றன. 223 பொருட்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. கடந்த காலங்களை காட்டிலும் தற்போது சதோச விற்பனை நிலையத்தின் சேவைகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நைஜீரியா நாட்டிலிருந்து மசகு எண்ணெயை பெற்றுக் கொள்வதற்கு அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் மகா தவறாகும். இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளில் 75% இந்த அரசாங்கத்தாலேயே ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட பிரச்சனைகளாகும். குறிப்பாக மசகு எண்ணெய் இறக்குமதிக்கான விலை மனு கோரல் தொடர்பில் நைஜீரிய நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கைச்சாத்திடுவதற்கு முன்னர் அது தொடர்பில் ஆழமாக சிந்தித்திருக்க வேண்டும். பெட்ரோலிய வளத்துறை அமைச்சராக நான் இருந்துள்ளேன். நைஜீரிய நிறுவனத்துடன் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட முடியாது என்பதை உணர்ந்தேன். அந்நாட்டு நிறுவனத்திடம் வெளிப்படைத்தன்மை இல்லை. எனவே எந்த அடிப்படையில் ஒப்பந்தத்தை இவர்கள் கைச்சாத்திட்டார்கள் என தெரியவில்லை என்றார். எம்முடன் இணைந்து நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற தேவை எதிர்கட்சியினருக்கு இல்லை. நாடு எப்படியாவது அழிந்து போகட்டும் என்பதே அவர்களின் பிரார்த்தனையாக இருக்கின்றது என அமைச்சர் ஜான்ஸ்டன் கடுமையாக சாடியுள்ளார். மகநெகும அபிவிருத்தி திட்டத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அந்நிய செலாவணி கையிருப்பில் இல்லாது போனால் அரசாங்கம் வீழ்ந்துவிடும். எனினும் நாங்கள் அப்படி நடக்க இடமளிக்க மாட்டோம். எம்மால் திறமையாக அரசாங்கத்தை கையாள முடியும். அந்நிய செலாவணி கையிருப்பில் இருந்து குறைவதை எதிர்க்கட்சிகள் விரும்புகின்றன. அனுர மற்றும் சஜித் ஆகியோரின் அணிகள் அரசாங்கம் கவிழும் என கனவு காண்கின்றனர். நாட்டில் பொருட்களின் விலைகள் அதிகரிப்பதை எதிர்க்கட்சிகள் விரும்புகின்றன. அப்போது மக்கள் அவர்களின் பக்கத்திற்கு சென்று வாக்களித்து அரசாங்கத்தை அமைக்க உதவுவார்கள் என நினைக்கின்றனர். ஒருவர் வீடியோ ஒன்றை பதிவிட்டு வங்கிகளில் இருந்து பணத்தை திரும்ப பெறுமாறு கூறுவதை நான் பார்த்தேன். இந்த நாடு மங்குரோத்து அடைந்துவிடும் எனவும் அவர் கூறுகிறார். இவை அனைத்திற்கும் பின்னால் எதிர்க்கட்சியினரே இருக்கின்றனர். அவர்களுக்கு ஆட்சிக்கு வந்து ஆட்சி நடத்த நாடு இருக்க வேண்டும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நள்ளிரவு முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட போவதாக ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் முன்னர் அறிவித்திருந்த நிலையில் குறித்த எதிர்ப்பு நடவடிக்கை பின்போடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் சேவை திணைக்கள அதிகாரிகளுடன் திங்கட்கிழமை நடைபெறும் கலந்துரையாடலின் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் ஞானசார தேர தலைமையிலான ஒரே நாடு ஒரே சட்டம் தொடர்பான ஜனாதிபதி செயலணி மத்திய மாகாண மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து கொண்டது. மாத்தளை மாவட்ட செயலகத்திற்கும் கண்டி மாவட்ட செயலகத்திற்கும் வருகை தந்த மத தலைவர்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பிரதிநிதிகள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் மற்றும் பொதுமக்கள் ஜனாதிபதி செயலணியிடம் கருத்துக்களை தெரிவித்தனர். வருகை தந்திருந்த மக்களுக்கு நன்றி தெரிவித்த குழுவின் தலைவர் ஞானசார தேரர், இந்த விடயத்தில் ஜனாதிபதியின் ஆர்வத்தை புரிந்து கொண்டுள்ளதுடன் குறித்த காலத்திற்கு முன்னதாகவே குழுவின் அறிக்கையை சமர்ப்பிக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். சிறிது காலம் சென்றாலும் அனைத்து மக்களுக்கும் நியாயம் பெற்றுக் கொடுக்கின்ற மற்றும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆலோசனைகளை முன்வைப்பதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் தேரர் தெரிவித்துள்ளார். அரசு பாதுகாப்பு, பயங்கரவாதம் மற்றும் போதைப்பொருள் தொடர்பான போலீஸ் விசேட பிரிவின் புலனாய்வு அதிகாரிகள்
இனிவரும் காலங்களில் முடிவெட்டி தாடியை சவரம் செய்து முறையான ஆடைகளை அணிந்து கடமைகளுக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என அந்த பிரிவிற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவித்துள்ளார். அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் போலீஸ் விசேட புலனாய்வு பிரிவுகள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த பிரிவின் அதிகாரிகள் புலனாய்வு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக மாறு வேடங்களில் கடமைகளை செய்ய வேண்டியுள்ளதை கருத்திற்கொண்டு இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் விதிக்கப்பட்டுள்ள வாகன இறக்குமதி தடையால் சிறிய ரெக்டர்கள் மற்றும் லொரிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வாகன இறக்குமதி தடையால் ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு தீர்வாக குறைந்த விலையிலாவது வாகனங்களை கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறித்த சங்கம் கூறியுள்ளது. இதேவேளை சந்தையில் வாகனங்களை போன்று வாகன உதிரி பாகங்களின் விலையிலும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். காட்டுப்பகுதியொன்றில் புல்லுண்டமைக்காக 600 மாடுகளை தடுத்து வைத்துக் கொண்டு அந்த மாடுகளின் உரிமையாளர்கள் 5 அதிகாரிகள் கைது செய்த சம்பவம் அழுத்கம 17 கட்டை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. புத்தளம் வன பாதுகாப்பு அலுவலக அதிகாரிகளால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் புத்தளம் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். இதன் பின்னர் அவர்களை புனையில் விடுவித்து நீதிமன்றம் உத்தரவிட்டதுடன் மாடுகள் இன்னும் நீதிமன்றத்தின் பொறுப்பில் வைக்கப்பட்டுள்ளன என்பன குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை போலீஸ் பிராந்தியத்தில் ராணுவம் மற்றும் கடற்படையினரின் கட்டுப்பாட்டு பகுதிகள் உட்பட பல இடங்களில் இந்த ஆலயங்களில் திருடப்பட்ட 20 மேற்பட்ட விக்கிரகங்கள் கொழும்பில் மீட்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் காங்கேசந்துறை நல்லிணக்கபுரம் மற்றும் நவகிரி ஆகிய இடங்களைச் சேர்ந்த 2 போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் 2 குறித்த விக்கிரகங்களை தென்னிலங்கையில் உள்ள வர்த்தகர்களுக்கு விற்பனை செய்ய முகவர்களாக செயற்பட்டுள்ளனர் என்று ஆரம்ப விசாரணைகளின் அடிப்படையில் போலீசார் தெரிவித்தனர். டிசம்பர் 9 டிசம்பர் 23 திகதிக்கும் இடையே தெல்லிப்பளை மற்றும் காங்கேசந்துறை போலீஸ் பிரிவுகளில் உள்ள இந்து ஆலயங்களில் விக்கிரகங்கள் திருடப்பட்டன. இந்த சம்பவங்கள் தொடர்பில் காங்கேசந்துறை பிராந்தியத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் சத்யஜகரின் கீழ் உப போலீஸ் பரிசோதகர் நிதர்சன் தலைமையிலான மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். இந்நிலையில் காங்கேசந்துறை நல்லிணக்கபுரத்தைச் சேர்ந்த 34 வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரது அலைபேசியில் திருடப்பட்ட விக்கிரகங்கள் பலவற்றின் ஒளிப்படங்களும் காணப்பட்டன. தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் 2 விக்கிரகங்கள் கைப்பற்றப்பட்டன. அவை 2 தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டன. சந்தேக நபரும் தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் முற்படுத்தப்பட்டார். இந்நிலையில் கொழும்புக்கு விரைந்த உப போலீஸ் பரிசோதகர் நிதர்சன் தலைமையிலான குழுவினர் அங்கு வர்த்தகர்களுக்கு விற்பனை செய்யப்பட்ட மேலும் 20 மேற்பட்ட விக்கிரகங்களை மீட்டனர். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளுக்கு அமைய அடுத்த ஆண்டு உணவுப் பொருட்களின் விலைகள் வெகுவாக அதிகரிக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயத்துறை நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். தற்போது ஏற்பட்டுள்ள நிலைக்கு உடனடியாக தீர்வு வழங்கப்படாவிடில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் அளவில் 1 கிலோகிராம் அரிசியின் விலை 200 ரூபாய் வரை அதிகரிக்கக்கூடும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இவ்விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த விவசாய திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் விவசாயத்துறை நிபுணர் KP குணரத்ன உரத்தட்டுப்பாடு காரணமாக பெரும்போக விளைச்சல் உரிய முறையில் இல்லை என தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஆண்டில் இலங்கையில் ஆட்கடத்தல் அச்சுறுத்தலை எதிர்த்து போராடுவதற்கு மேலும் பல செயற்திறன்மிக்க நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளதாக ஆட்கடத்தலுக்கு எதிரான தேசிய செயலணி அறிவித்துள்ளது. ஆட்கடத்தலை எதிர்த்து போராடுவதற்கு புலனாய்வு அதிகாரிகள் மற்றும் புலனாய்வு சேவைகளுடன் ஒருங்கிணைந்த உயர்ரக நிறுவன பொறுமுறையை நிறுவும் நோக்கில் அமைச்சரவையால் இவ்வாண்டு ஜூலை மாதம் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய ஆட்கடத்தலுக்கு எதிரான தேசிய செயலணியின் தலைமைத்துவமானது நீதியமைச்சிலிருந்து பாதுகாப்பு அமைச்சிற்கு மாற்றப்பட்டது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் போலீஸ்மா அதிபரால் வழங்கப்பட்ட சுற்றறிக்கையின் ஊடாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் ஆட்கடத்தல் கடத்தல் விசாரணை மற்றும் கடல்சார் குற்ற புலனாய்வு பிரிவை நிறுவி ஆட்கடத்தல் வழக்குகளை விசாரித்தல் மற்றும் குற்றவாளிகளுக்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அதிகாரங்களை இந்த பிரிவுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இலங்கை செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றது. வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.